अस्सलाम वालेकुम, जज़ाकल्लाह खैर, अल्हम्दुलिल्लाह। और ब्रदर्स एंड सिस्टर्स, काइंडली रिक्वेस्ट टू गेट बैक टू देयर सीट इंशाल्लाह विदाउट वेस्टिंग एनी फर्दर टाइम। अल्हम्दुलिल्लाह, शेख मुफ्ती इज़ हियर, सो वी रिक्वेस्ट द ब्रदर्स इंशाल्लाह इफ यू कैन काइंडली आस्क एवरीबॉडी जस्ट मेक अ स्मॉल अनाउंसमेंट, या आस्क देम टू कम एंड सिस्टर्स एज़ वेल। जज़ाकल्लाह खैर। Sisters, if you have any questions, kindly send a child from that side. Write it down and send it through a child. JazakAllah. We have only 1.5 hours, 1 hour and 30 minutes. No, 7:20, no, sir? Yes, 1 hour 10 minutes. 1 hour and 10 minutes. Inshallah, we had to finish on that time. Bismillah. Now, if we are facing for a reason, na, we will have a பணம் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சரீர சுகத்தோட வாழக்கூடிய காலகட்டத்தில் எங்களுடைய சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்கணுன்றதை தான் பேசினோம். இப்போ நாங்கள் பேச போகிறது என்னன்னு சொன்னால், லாஸ்ட் வீக் வசியத். பொதுவாக ஒரு விஷயத்தை நல்லா விளைக்குங்க, ஒரு மனிதனுடைய ரூஹ் சக்கராத்துடைய, அதாவது நாங்கள் சொல்லுவோம் கடைசி நோயின்னு சொல்லி, கடைசி வருத்தம், அந்த வருத்தம் அவருக்கு வந்துட்டா சில ஸ்பெஷல் லோ அப்ளை ஆகிடும் அவருக்கு. அவருக்கு நாங்கள் சொல்லுவோம் வந்துட்டு அரசா இப்போ இந்த கன்வென்ஷனல் லோ சொல்லணும்னா சீல் பண்ணுறது, அவருடைய பிஸ்னஸ் அவருக்கு சீல் பண்ணிடுது கோர்ட்டோட. யூ கேன் டீல் வித் யுவர் பிஸ்னஸ். உதாரணமாக கடன் கூடிட்டு மங்களூர் காரணமாக இருந்தேன் என்ன செய்வேன், பேங்க் ஆசியானா பேங்க் கோர்ட் ஆர்டர் வரும், எல்லாம் இஷ்டம், ஒன்றும் செய்யலாம். அப்போ அதே மாதிரி வந்து தான் ஒரு மனிதனுடைய மவுத்துடைய கட்டம் வந்துட்டால் அந்த லோ அப்ளை ஆகும். எந்த லோன்னு சொன்னால், அவருடைய சொத்துல அவருக்கு நினைச்ச மாதிரி டீல் பண்ணிடலாம். சட்டங்களில் சில உலமாக்க எழுதிக்கிறாங்க, வைஃபை தலாக் சொன்னால் தலாக்கு சொல்ல முடிய மாட்டார். எந்த கட்டத்தில்? சக்கராத்துல நடக்க மாட்டாங்க. அப்படி ஒரு 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 கட்டம் தான் அந்த கட்டம். இந்த கட்டத்துல வசியத்துன்றது செல்லுபடியாகும், வசியத்துன்றது செல்லுபடியாகும், வசியத்து செய்யணும். ஆனால் வசியத்துக்கு என்ன இருக்குது? சர்டன் கண்டிஷன்ஸ். வசியத்துன்றது ரெண்டு ஜாதி வசியத்துக்குது, வசியத்துன்ற ரெண்டு ஜாதி ரெண்டு வகையான இருக்குது. ஒரு வகையான வசியத்து இருக்குது, அது எல்லாருமே செஞ்சுதான் ஆகும், எவ்ரிபடி ஹேவ் டு டு. அதுல பெண்கள் ஆண்கள் வித்தியாசம் இல்லை, எல்டர் யங் வித்தியாசம் இல்லை. அது என்ன சொன்னா, நான் யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறேன் எனக்கு எவ்வளவு வரைக்கு day-to-day accounts have to finish. Like this, நான் யாருக்கு கொடுக்கிறேன் எனக்கு யார்கிட்ட வரைக்கும், எங்கட எல்லா விஷயமும் எழுத்துறதான் டீலிங்ஸ். லைக் விஷயம், அப்போ ஒரு ஆள் படுக்க போகக்கூடாது எது வரைக்கும், அந்த டீல் முடியா வரைக்கும். நான் ஒரு கேள்வி கேட்கறவங்கள்ட்ட, ஒரு பேங்க் எத்தனை மணிக்கு முடிச்சிருக்கோம்? ஒரு பேங்க்லயே மூன்று டைம் என்ன பேங்க் சொல்லுங்க, பேங்க் ட்ரான்சாக்ஷன் கேன் பி ஃபினிஷ்ட் 3:00, 8 மணிக்கு முடியணும்.
ஆனால் ஒரு பேங்க் மேனேஜருக்கு எப்போ தெரியுமா பிரிவு கிடைக்கும்? அன்றைய நாளுடைய அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண, அன்றைய நாளுடைய அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண அவருக்கு அங்கிருந்து வரையலாம். அதுதான் பேங்க். நாளைக்கு அடுத்த நாள் காலையில் பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஃப்ரெஷ் கண்டினியூ இல்லை. இது ஒரு முஸ்லீம் வாழ்க்கை, இது ஒரு முஸ்லீம்டைய வாழ்க்கை. நான் ஒரு நாளும் அவர் எனக்கு கோபம் இல்லை. எல்லாருமே எங்களை நிறுவனங்கள் பள்ளி வசம் அப்படி தான் இருக்கும். அன்னைக்கு பள்ளியில ஒரு நாளுடைய அக்கௌண்ட்ஸ் முடிச்சு, இன்றைய வரவு செலவு எல்லாம் முடிச்சு, நாளைக்கு என்ன ஃப்ரெஷ். அப்படி ஒரு வருஷத்தை கண்டினியூ ஆகிட்டு தொடங்கினோட நான் என்ன வேண்டிப்பேன், எத்தனையோ பேர் கல்யாணம், எத்தனையோ நிறுவனங்கள் அதால் கலப்சம், எத்தனையோ நிறுவனங்களை டிரான்ஸ்பேரன்சி இல்லாம போயிட்டுரும், சல்லிக்கு என்ன தெரியாது. அப்போ ஒரு மூமினுடைய வாழ்க்கையில கட்டாயம் வர வேண்டிய ஒரு பகுதி தான் எப்பயுமே எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். இந்த பத்திரம் நோத்தாகிறாரு எவ்வளவு கொடுக்க தெரியாது, எவ்வளவு வரைக்குமே தெரியாது. அதை பத்தி பின்னுக்கு பேசுவோம். வசியத்துன்றது இது. என்ன இதை ஷார்ட்டா முடிக்கிறேன். வசியத்துல ஒரு வசியத்தோடு எழுதுறதுக்கு முன்னால, ஒரு லாஸ்ட் மினிட் எழுதுறதுக்கு முன்னால தண்ட ஒரு ஆளி முண்டை நெருங்கி அணுகி ஒரு லாயர்ட கன்சிடர் பண்ணி நான் இதை செய்ய போறேன், லீகலி என்ன இருக்குது, சரியாக என்ன இருக்குது என்றத கேட்டுக்கொள்வது கட்டாயம். ரெண்டாவது, ஒரு மையத்து மௌத்தாகிட்டா, ஒரு மையத்து மௌத்தாகிட்டா அவருடைய எது விட்டுட்டு போற அசட்டிக்குது பொருள், டெஞ்சபிள், அசையக்கூடிய, அசையாத, வர இருக்கிற எல்லாமே எதாகிடும், அனந்தர சொத்தாகத்தான் பார்க்கப்படும். இந்த அனந்தர சொத்துல முதலாவது செய்ய வேண்டியவர் என்ன வேற, ஒரு மனுஷன் மௌத்தான அந்த ஜனாசாவை அடக்கிற செலவுண்டு இருக்கத்தான் செய்யும். எங்களுக்கு என்ன செலவு, கபன் வாங்கணும், கபருட்டால கூடி கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் செய்யணும். அந்த ஜனாசா வந்துட்டு மௌத்தாவி ஹாஸ்பிட்டல் மௌத்தாக இருக்குது, பேமெண்ட்ஸ் கட் ஆகுது, பில் கட் ஆகிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த பில் எல்லாம் கட்டி என்ன செய்யணும், அந்த ஜனாசாவை அடக்கிற வரைக்கும் உள்ள இன்டெரக்ட் இல்ல டிரெக்டான செலவு எங்கு இருக்கப்படும், அனந்தர சொத்தில், அனந்தர சொத்து மையத்தை விட்டு விட்டு போன பொருள். சரியா, இன்டெரக்டுக்கும் டிரெக்டுக்கும் வித்தியாசம், டிரெக்ட் இன்டெரக்ட் வித்தியாசம். மையத்துக்கு வந்தாக்க சாப்பாடு கொடுக்கணும், மையத்துக்கு வந்தாக்களுக்கு சாப்பாடு, இது டிரெக்டா இன்டெரக்டா, இன்டெரக்ட் இதுக்கு சம்பந்தம் இல்லை. மையத்துடைய பேர்ல சாப்பாடு கொடுக்க போறோம், கொடுக்க பிரச்சனை இல்லை, உங்களோட காசாரு, உங்களோட காசாரு, எந்த காசு இல்ல, மையத்துடைய காசை துடையலா, மையத்துடைய எந்த ஒரு காசையும் யாருக்கும் துடையலா, பொருள் எதையும் உடைக்கிறார், எல்லாமே முதலாவது இது. ரெண்டாவது, அந்த மையத்துடைய கடனை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனா இதுல சின்ன இடம் இருக்குது, பேமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ஒரு மனைவியாக இருந்தால் அது கணவன் தான் பொறுப்பெடுக்கணும், அவள் அனந்த சொத்து எடுக்க எடுக்க மாட்டோம், அது பின் குறைஞ்சா. சரி, பேமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹர் கடனை கொடுக்கணும். கடனை ரெண்டு ஜாதி கடன் இருக்குது, ஒன்று மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கடன், ரெண்டாவது அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன். ஹஜ் செய்யாம மௌத்தாகிட்டான், ஜகாத்து கொடுத்தில்ல, முடியுமான அளவு கணக்கு பார்த்து ஜகாத்தே கொடுக்கணும், ஹஜ்ஜே செய்யணும், இது கடன். இதே போல மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருந்தால் எல்லாம் கொடுத்து மிச்சம், எல்லாம் கொடுத்து பேங்க்ல போகே பண்ணிருந்தாரு, அந்த சொத்து இருக்குது, அதை நாங்க கண்டினியூ பண்றது இல்லை, இருக்கிறத வெற்றி எதை முடிச்சோடும், கேட்ட முடிச்சோடும், அண்டர்ஸ்டூட் விளைஞ்சதா, பேங்க்ல இருக்கிற மோகேட முடிச்சுட்டு நாங்க அதை எங்க பேருந்த வரணும், அது யாரு பேருக்கு, அது இஸ்லாமிக் மோகைடாக இருந்தாலும் சரி, அனந்தர சொத்துல அவருடைய பெயரில் உள்ள கடன் உடையத்தான் வேணும். மூணாவது, இதுல என்ன விளக்க வைக்க பேசுற பின்னால, மூணாவது தான், இது ரெண்டுடைய செலவும் போக மிச்சம் உள்ளதிலிருந்து என்ன செய்யப்படும், லாஸ்ட் வில்
அனந்தர சொத்திலிருந்து மிச்சமுள்ள பணத்தில் வில் என்ன செய்யப்படும், வில் வில்லுண்டா வசியத்தை நிறைவேற்றப்படும். வசியத்தை நிறைவேற்றத்துக்கு பிறகு மீதமுள்ள பணத்தில் தான் என்ன வரும், அனந்தர சொத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த அசெட் அமோங் த ஹரிஸ் அகார்டிங் டு த ஷரியா, ஷரியாவுக்கு ஏற்ற பிரகாரம் அது அனந்தர காராக்கள் பற்றியில் பங்கிட்டு கொடுக்கப்படும். இதுதான் ஒரு மையத்து மகத்தான அடக்கிறது, கடன் கொடுக்கிறது, வசியத்தை நிறைவேற்றுறது. அதுக்கு பிறகுதான் என்ன வரும், என்ன வேணும், இதுக்கெல்லாம் என்ன வேணும், என்ன வேணும், நாங்க சொல்லுவோம் இப்ராஹிம் காக்கான சொல்லி பணம், கொஞ்சம் பேர் குணம் பண்ணுவாங்க, என்னவோ சன்னி வேணும், எசக் வேணும். அப்ப ஜனாஸ் அடக்கிற செலவு, கடன் கொடுக்கிற செலவு, அனந்தர இது கொடுக்க, இதெல்லாம் நடக்கும். வில்லுக்குரிய இது என்ன, வசியத்துன்றதுக்கு என்ன, ஒரு ஆளுடைய மவுத்துக்கு பிறகு அவருடைய பெயரை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த இதுக்குத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், a will is transaction which comes into the operation after the death. ஒருவருடைய மௌத்துக்கு பிறகு தான் அது இங்க வரும், ஆபரேஷனுக்கு வரும். ஆனா எப்பவே எழுதிடும், இப்பவே எழுதிடும், இப்பவே சொல்லிடும், என் மௌத்துக்கு பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி ஜென்னாவுக்கு போகும் அப்படியா எழுதி வச்சு. ஆனால் அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. இது ஹதீஸ், முதலாவது இந்த ஒரு வசியத்தோடு இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன என்ன பொருள் அதிகிது, என்ன பெனிஃபிட். வசியத்தோடு இல்லைன்னா சொத்தெல்லாம் யாரும் போகும், யாருக்கு, குடும்பத்துக்கு போகும், அரசாங்கத்துக்கு அல்ல, யாருக்கு, குடும்பத்துக்கு போகும். அப்ப சமூகத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹெல்ப், சமூகத்துக்கு உதவி செய்யலாம். எங்க நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமான சொத்து, பள்ளிவாசனுடைய சொத்துக்கள் எல்லாம் இப்படி வந்த சொத்துக்கள் தான். மௌத்தாகக்குள்ள கடையில் இருந்து போனாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மூணில் ஒன்றுக்குள்ள வச்சுட்டு எதை கடையை கொடுத்தாங்க. இது சந்தர்ப்பம், இது சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண சந்தர்ப்பம். இன்னொன்று இஸ்லாமிக் கண்ட்ரி நேஷன்ஸ் இளமா, அப்ப ஒரு நன் இஸ்லாமிக் கண்ட்ரியில உதாரணமா கனடாவில் இப்ப இங்க இன்ஹெரிட்டன்ஸ் லா என்ன செய்ய மாட்டாது, அப்ளை ஆக மாட்டாது. ஆனால் இங்க என்ன செய்யலாம், வசியத்தை தருவாங்க, அதனுடைய முதலாவது கண்டிஷன், இது மையத்தை அடக்கி மையத்துடைய கடனை கொடுத்ததுக்கு பிறகுதான் இது பிராக்டிஸுக்கு வரும். ஒரு ஆள் இருக்குது 10,000 ரூபாய் ஒட்டு பைத்திக்காரு, அதுல 3 வசியத்தை பண்ணிக்காரு, ஜனாசா அடக்கிறதுக்கே 12,000 செலவு, ஜனாசா அடக்கிறதுக்கே செலவு 12,000 செலவு. இப்ப என்ன, இப்ப 2,000 ரூபாய் கடன். எனவே இங்க என்ன செய்ய மாட்டாது, முதலாவது விஷயம் ஜனாசா அடக்கி அவருடைய கடனை கொடுத்து முடிச்சதுக்கு பிறகுதான், இரண்டாவது 1/3 குறையத்தான் இருக்கும். உங்களோட முழு சத்தம் எழுதிதான், என்ன முழு சத்தம், முழு ஒராள் சொல்றாரு, என்ன முழு சொத்தம் ஜென்னாக்கும் போகட்டும், ஜென்னாக்கு இருக்கோ வேலை, ஜென்னாக்கு எடுக்கணும், 33.33% தான். நோமோ கிறிஸ்டியன் லோல எங்களுக்கு சொன்னால் ஒரு வாப்பன் அவருக்கு என்ன செய்யலாம், நாய்க்கு வந்து போடலாம், சேஞ்சுக்கு வந்தது முழு சொத்து. இஸ்லாத்தில் அப்படி செய்யல, எவ்வளோ எவ்வளோ கடன் வதிக்குது, 1/3 எழுதினால் அது இன்வலிட், வலிட் எது வலிட், 1/3 மட்டும்தான் வலிட். 1/3 மேலே எழுதினால் எப்ப தெரியுமா அது வலிவா வலியாகும், ஹரிஸ் எல்லாரும் சேர்ந்து, அனந்தரக்காராக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க,
நான் அந்த வாப்பையில இந்த அப்படியே கொடுப்போம்னு சொல்லி முழு பேரும் சேர்ந்து எக்ரி ஆனால் அந்த போஷனை கொடுக்கிறது. ஆனால் அது வாப்பட வசியத்தல்ல, வாப்பட வசியத்து மூடி வந்து தான் மேல்மிச்சமாக போகக்கூடியது. இவங்கட புறத்திலிருந்து போகக்கூடிய கிஃப்டாகத்தான் போகும். அண்டர்ஸ்டுட்? கிளியரா? கிளியரா? ரைட். அப்ப மூணு ஒன்று தான் கொடுக்கணும், மூணு ஒன்றுக்கு மேல கொடுக்க. இந்த மூணு ஒன்றை பார்க்கறது இதெல்லாம் போக, கடனை கொடுத்து மைய கடைக்கிறதுக்கு போக மிச்சம் உள்ள மூணு ஒன்று. அடுத்தது தான் should be not be a legal harem of inheritance. வாப்பக்கு மகனுக்கு வசியத்தை இல்லாது, வாப்பக்கு மகனுக்கு வசியத்தை கோ மேலாது. அவர் அனந்தரக்காரராக வாரார். யாரு? யாரு? மகன், மகள், பாப்பா, உமா, யார வருவாங்க? வைஃப். இவங்கெல்லாம் அனந்தரக்காரர்களாக வாராங்க. செலாக்கள் இப்ப அனந்தரக்காரர்களாக வர மாட்டாங்க. அனந்தரக்காரர்களாக வரக்கூடிய ஒரு ஆளுக்கு வசியத் எழுத இயலாது. அப்படி எழுதினால் அந்த வசியத்தை செய்ய மாட்டாது, செல்லுபடியாக மாட்டாது. உதாரணமாக சில கட்டங்கள் இருப்பாங்க, அவங்க அனந்தரக்காரர்களாக வர மாட்டாங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம்? உதாரணமா வச்சுக்கோங்க, நீங்க கேட்ட கேள்வி, நீங்கள் அல்ல அங்கத்தோர் கேட்ட கேள்வி, என்ன கேள்வி சொன்னால், ஒரு ஆள் இருக்கிறாரு, அது மூத்த மகன், மூத்த மகன் மூத்தாயிட்டார், மூத்த மகனுக்கு ரெண்டு புள்ள, எத்தனை புள்ள? ரெண்டு புள்ள. இன்னும் ரெண்டு மகன் இருக்கிறாங்க, இன்னும் ரெண்டு மகன் இருக்கிறாங்க. இப்ப வாப்ப மூத்தாரு மூணா, ரெண்டாவது மகன் மூத்த மகனுக்கு யார மூத்தாரு? வாப்ப மூத்தாகிறாரு. வாப்பட சொத்துல மூத்த மகனுக்கு பங்கு கிடைச்ச மாட்டான். ஏன் காரணம்? மௌத்து. ஆனால் மூத்த மகன் ரெண்டு பிள்ளைக்கு கணக்கு செஞ்சா மூத்த மகன் ரெண்டு பிள்ளைக்கு பங்கு கிடைக்க மாட்டான். ஆனால் யார உள்ளது? மூத்த மகன் உள்ளதானே, லோப்படிக்கு இன்ஹெரிட்டன் லோப்படிக்கு அந்த லோ அவங்களுக்கு அப்ளை ஆக மாட்டார். ஆனால் இப்ப என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? அந்த ரெண்டு புள்ளக்கு வசியத்தாக செய்யலாம். மூணில் ஒன்றுக்குள்ள என்ன செய்யலாம்? வசியத்தை. உதாரணம் வச்சுக்கோங்க, அனந்தரக்கார ஆளாக வாரத்துக்குள்ள ஒரு நிபந்தனை தான் முஸ்லீம் ஐக்கணும். யார் ஐக்கணும்? ரெண்டு பேரும் முஸ்லீம். உதாரணமாக இஸ்லாத்தில் ஒரு லோ அண்டிக்குது, ஒரு கிறிஸ்டியன்களோட கல்யாணம் முடிக்கிறது. என்ன கேள்வி? நான் எப்படி கேள்வி தானே, நான் எல்லாமே இல்லை என்ன இதே மாதிரி வளர்ப்பு மகனிக்கிறார். என்ன செய்யலாம்? வசியத்தாக மௌத்துக்கு பிறகு இவருக்கு இந்த அமௌண்ட் கொடுத்துருங்கோ. ஹலால் இல்லை, சுத்திய ஷரியா கம்ப்ளைண்ட். அது ஹலால் என்ற மாத்திக்கோங்க, சுத்திய ஷரியா கம்ப்ளைண்ட். நீங்க செய்யக்கூடிய வசியத்தை தான் இருக்கணும். எங்கட ஊர் நாங்க எல்லாரும் செய்து மாஷா அல்லாஹ் ஒரு ஜென்னா கட்டிட்டோம். இப்ப ஒரு சினிமா தேட்டர் கட்டணும். என்ன கட்டணும்? சினிமா தேட்டர் கட்டணும். அதுக்கு என்ன செய்ய போறாரு? வசியத்தை போறாரு. குடும்பாதே சுத்திய ஷரியா கம்ப்ளை, ஷரியாவுக்கு உற்றதாக இருக்கணும். இதுதான் நிபந்தனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வசியத்தை பத்தி குர்ஆன்ல சொல்லிட்டு இதுதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். ஏண்டா வசியத்தை என்ன சொல்லக்கூடிய ஒன்றுக்கு டாக்குமெண்ட் வராது? பெரும்பாலும் எது வராது? வருமா? ரூம்ல ஐசியூல படுத்துக்கொண்டு என்ன சைன் பண்ண, என்ன சைன் பண்ண, ஐசியூல படுத்துக்கொண்டு சொல்ற கதை கடைய பள்ளி கொடுத்து ஓடுவாரு. யார்கிட்ட? மகன்கிட்ட சொல்றாரு, வைஃப்ட சொல்றாரு. இது யாருக்கு தெரியும்? இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபமன் பத்தலஹு பஅதமா ஸமிஅஹு ஃபஇன்னமா இஸ்முஹு அலல்லதீ யுபத்திலூனஹு. உங்கள காதால கேட்டதை நீங்க ஒரு போதும் என்ன செய்ய வேணும்? பெரட்டி அடிச்சுட வேணும். அவர் சொன்னதை அப்படியே கொடுத்துருங்கோ.
ரெஜெஷியம் சட்டங்கள கால் கேட்கா மாதிரி நிற்பாங்க. உலகத்துல கல்யாணம் பேசி போனாங்க, ஒரு மாப்பிள்ளை ரெண்டுக்கு பொண்ணு ஒரு பொண்ணு எடுக்கிட்டு போறாங்க. போனா மாப்பா கொஞ்சம் கால் கேட்கல, யார் மாப்பாக்கு மாப்பிள்ள மாப்பாக்கு. அப்ப இவங்க சும்மா மொல்ல கேட்டாரு, நீங்க என்ன குடுப்பீங்க உங்களோட மகளுக்குன்னு சொல்லி. இவங்க சொன்னாங்க, நான் பெட்ரூம் செட்டு கொடுப்போம். என்ன செட்டு கொடுப்போம்? ரைட். இவங்க சந்தோஷமா ஹாப்பி எல்லாம் பண்ணிட்டாங்க. கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணப்போக்குள்ள அந்த டீலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா கேட்டாங்க. என்ன டீல்? இவருக்கு பெட்ரோல் இந்த பெட்ரூம் செட்டுன்றது பெட்ரோல் செட் மாதிரி கிடைக்கும். என்ன அவங்களுக்கு ஏற்கனவே பெட்ரோல் செட் ஒடியுது, அவங்களுக்கு ஏற்கனவே எதிரா பெட்ரோல் செட் ஒண்ணு இருக்கிறா. இவருக்கு எதா விளங்கி பெட்ரூம் செட்டு விளங்கிட்டு பெட்ரோல் செட் தான் விளங்கிட்டு விளைஞ்சா. அதனால என்ன செய்யுங்க, ஒரு நாளும் காதால கேட்டத்தை என்ன செஞ்சிடுவானோ பிரட்டி அதுல மல்பா போடுவான். கேட்டத அப்படியே செய்ய பாருங்க, அது பெரும் பாவத்தில் ஒன்று. இது சூரத்து நிசா வரக்கூடிய ஆயிரம். இதுதான் வசியத்தோட சம்பந்தப்பட்ட சோட்டான ஒரு விளக்கம். அதுக்கு மேல வசியத்தை எப்படி பராமரிக்கப்படணும், வசியத்தை எப்படி நிர்வகிக்கப்படணும், அந்த வசியத்தை நிர்வகிக்கக்கூடியது எப்படி நிர்வகிக்கணும், இது அடுத்த சட்டம். இது எங்களுக்குரியதல்ல, இது நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்குரிய நோ. இதுதான் சட்டம். இதுதான் உள்ளாக இதுக்குள்ள செய்ய கூட கண்ட முடிச்சா. அதாவது வாப்பா எழுதினாரு முதல் சொத்த புல்லா மூத்த நானக்கு, நான் என்ன செய்யல தம்பியை கொடுக்கல, நான குத்தவாளியான்னு கேட்கிறாங்க. நான குத்தவாளி அல்ல, ஆனால் நான வாப்பா என்ன செய்யணும் பாப்பாத்தோம் எதை விட்டோம் தெரியாம செஞ்சு அல்ல ஆயிக்கிறோம். மன்னிச்சிட்டோ மறந்துட்டோ கொடுத்துட்டோம் திருப்பி கொடுப்போம். தெரியாம செஞ்சோம். அப்ப இஸ்லாம் என்றது ஒரு மாதிரி நாங்க நல்லா படித்தோம். எந்த ஒரு வேலையை செய்ய முடியும் இஸ்லாத்தை படித்தோம். இதுல ஹராம் என்ன ஹலால் என்ன, அதனால யாரும் இதுல குத்தவாளியும் இல்ல, யாரும் இதுல பாவத்தாளியும் இல்ல. செஞ்சதெல்லாம் சரி, அல்லாஹ் மன்னிச்சிட்டார், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நாங்க இதுக்கு போய் என்ன செய்வோம் செய்யாம எங்கட. இதுதான் தலையங்கம். எது தலையங்கம்? இன்ஹெரிட்டன்ஸ் லோ, அனந்தர சொத்து. ஒன் ஆஃப் த அதாவது சரியான இன்பமான ஒரு ஏரியா. எந்த அளவுக்கு இன்பம் பண்ணி சொன்னா, உமர் உதயவர் சொல்லி காட்டுறாங்க. அந்த நீங்க அந்த நாங்க கணக்கு செய்வோமே, என்ன கணக்கு சின்ன பிள்ளை சேர்ந்து கொண்டு பெரியாக்கள் அந்த கணக்கு எடுக்கிறோமே சொன்னாங்க. யாரு சார் அப்படி விளையாடுறோம் பண்ணா அனந்தர சொத்து கணக்கு செய்வோம். சும்மா சொல்ற கணக்கு செய்யாம மௌத்து எப்படி மௌத்து எப்படி மௌத்து என்ன கணக்கு ஒரு ஆளுடைய கையில் மூணு ரொட்டி எத்தனை மொத்தம்? அப்புறம் ரெண்டு பேரும் போறாங்க, பேசி பேசி போறாங்க, ஒத்துமையா தான் போறாங்க. பிரச்சனை இல்லை, பிரச்சனை எப்போ பார்த்தோம். இப்ப ரெண்டு பேரும் போகக்குள்ள பகல் சாப்பிட ரெண்டு பேரும் எப்படி சாப்பிடுவாங்க? இப்ப ஒன்று போடுறாங்க, மூணாவது ஆள் வராரு, அவன் கையில ஒன்றும் இல்லை. யார கையில? மூணாவது ஆள் கையில பாப்ப சாப்பிடும். அவரும் மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா உட்கார்ந்தாரு, அவர் தானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே இவர் $8 கையில கொடுத்து போனார். யார கையில? யார கையில?
ரெண்டு பேரும் இப்ப பிரச்சனை வருது, சல்லி வந்தா பிரச்சனை வந்தாச்சு. இப்ப பிரிச்சு கொள்றது பிரச்சனை. மூணு ரொட்டிக்கலா சொல்றாரு, சரி ஈக்குவலா பிரிச்சுவோம். இது ரொட்டிய பேஸ் பண்ணி தந்ததல்ல, இது எங்க ரெண்டு பேருக்கு தந்தது. இவர் சொல்றாரு இல்ல இல்ல, எனக்கு அஞ்சு உனக்கு மூணு, ரொட்டியை பேஸ் பண்ணி பிரிச்சுவோம். இல்ல யார் சொல்றாரு? போனாங்க ரெண்டு பேரும் அழிவுதான் கணக்கு கேட்டு வீதம் கழுத்துவோம். அவர் சொன்னாரு மூணு ரொட்டிக்கலால பார்த்து இவன் செய்யறது உனக்கு பேர் உனக்கு தாரா, மூணு தாரா இதை எடுத்துக்கோ. நான் ஜட்மெண்ட் தருவதாக இருந்தா அவனை கொண்டுதான் தருவேன். எத்தனை வரும் என்ன கணக்கு இருவோம்? அவருக்கு சொன்ன இப்படி கணக்கு செஞ்சு பாருங்க, இப்படி கணக்கு செஞ்சு பாருங்க. எங்க பராக்கான நேரம் சும்மா வைத்து கம்ப்யூட்டர் கேம்ல அந்த கார் எடுக்கிறங்கன்னு போறா. இத பாத்துப்பா செலாக்கலை பார்த்து என்னப்பா செய்யறாங்க இவங்க, சும்மா உட்காந்து கொண்டு என்ன தேத்தனி கோப பக்கத்துல ஆறுது. இதுல இன்ட்ரெஸ்ட் காரில் நான் சென்ற முறை இங்க வந்து ஒருத்தர் கேட்டா என்ன செய்யறாங்க சொல்லி பாப்பா மகன்ட்ட கேட்கிறாரு. நான் பிராக்டிஸ் பண்றேன். என்ன பிராக்டிஸ்? நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச்ங்கிறது அதுக்கு என்ன டிவியில பிராக்டிஸ் அவளுக்கு அந்த அளவுக்கு ஆகிட்டு. எனவே என்ன செய்ய வேணும்? கணக்கு பராயில் என்ற தியான இன்பம். அதனால மன்மோகன் சிங் வந்துட்டு ரீசன்ட்லி ஹீஸ் எக்கானமிஸ்ட், மன்மோகன் சிங் எக்கானமிஸ்ட், அவரோடத்தில் பேசினாரு சொத்துக்கள் உம்மத்துக்கு சமூகத்துக்கு மனித நேயத்துக்கு சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கப்படுறதுக்கு ஏண்ட பார்வையில இஸ்லாமிக் அனந்தர சொத்த போல ஒரு பங்கு எங்கேயும் இல்லைன்றார். சொத்து பங்கிட்டு கொடுக்கிறது, சொத்து சரியா பயிற்சி செய்யறது, இது உலகத்தில் போய் என்ன செய்ய முடியாது. இந்த இருக்கிற பணக்கார பணக்காரனாகவும் ஏழை ஏழையாகவும் இருக்கிற கன்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை. அதனால அனந்தர சொத்துன்றது ஒரு முக்கியமான பங்கு சப்ஜெக்ட். இது அழகா விளங்கணும். குரான்ல இதை பத்தி நிச்சயம் வந்திருக்குது. அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க குரான்ல மூணே மூணு பாவத்தை தான் அல்லாஹ் மென்ஷன் பண்ணிக்கிறான். அந்த பாவத்தை செஞ்சவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. எத்தனை பாவம் அவனி? மூணு ஜீரோ மூணு என்ன த்ரீ. மூணு பாவம் செஞ்சவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. அப்ப நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மூணு பாவத்தில் ஒன்று இணை வைக்கிறது, ரெண்டாவது கொலை செய்யறது, மூணாவது என்ன அனந்தர சொத்துல இந்த லோ வயலேட் பண்றது. அதனால நான் சொல்றேன் இந்த செகண்ட் இந்த மார்ச் ரெண்டாம் தேதி நான் வந்துட்டு கல்முனையில ஜும்மா ஓதினேன், கல்முனை பள்ளியில கல்முனை டவுன் பள்ளியில ஜும்மா ஓதிட்டு இதே பிரசன்டேஷனை அங்க இருக்கக்கூடிய இன்டலக்சுவல்ஸ் லாயர்ஸ் மாதிரி ஜட்ஜஸ் கொஞ்சம் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களுக்கு முன்னால் இதை ப்ரெசன்ட் பண்ணினேன். அப்ப ப்ரெசன்ட் பண்றதுக்கு முன்னால இது நடந்த அசலுக்கு பிறகு மகரிவுக்கு அசல் ஜும்மாவுக்கும் அசலுக்கும் இடையில நான் சாப்பிடுற லஞ்ச் எடுக்கிற இடத்துல எனக்கு பக்கத்து ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். என்னோட கூட்டாளி, என்னோட கிளாஸ்மேட், என்னோட மதரசால ஓதினாரு ஹாபிஸ் அப்துல்லா. ஹாபிஸ் புராண பாடமாக்கி நான் மெமரைஸ் பண்ண அப்துல்லா. அவர் வந்து பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் பெடரல் கோர்ட்டு ஜட்ஜ் ஸ்ரீலங்கால புராண பாடமாக்கின ஹாபிஸ் ஜட்ஜாகவும் இருக்கிறாங்க. ஜாமியா நதிமையால பாஸ் அவுட்டான உலமாக்கள் ஜட்ஜாகவும் இருக்கிறாங்க மஷா. அப்ப அவர் என்கிட்ட கேட்டார், ஒரு கேள்வி கேட்டார், ஐ சர்ப்ரைஸ் தான். ஜட்ஜும் ஃபத்வா கேட்கிறாங்க, ஜட்ஜஸும் வந்து ஆளின்றதுல ஃபத்வா கேட்கிறாங்க. அவருடைய கேள்வி எனக்கு சும்மா ஹைரான் ஆயிட்டுது. அவர் கேட்டார் முஃப்தி சாப் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், நான் அலியார் தமிழ் இஸ்லாத்துடைய பிரின்சிபல் அலியார் சாப்பிட்டு கேள்வி கேட்டார். எனக்கு இருந்து ரெண்டு யூஸ் கொண்டு வர இருந்து கேட்டா நாங்க இருந்து உடைய நேரத்தை. அப்ப அவர் சொன்னாரு ஏண்ட தொழில் ஹலாலா ஹராமா, ஏண்ட தொழில் ஹலாலா ஹராமா, யார் கேட்கிற கேள்வி ஏண்டு கேட்டு. அவர் சொன்னாரு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஃபல்யஹ்கும் பிமா அன்ஸல் அல்லாஹ்,
அல்லாஹ் எதை இறக்கி வச்சானோ இதைத்தான் நீங்க ஜட்மெண்டா கொடுக்கணும். அல்லாஹ் இறக்கி வச்ச சட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண இல்லைன்னா, நீங்க லோவாக கொடுக்க சட்டமாக ஜட்மெண்டாக கொடுக்க இல்லைன்னா, நீங்க வாலின், நீங்க ஃபாசிக், நீங்க காஃபிர். ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الظالمون ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الفاسقون ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الظالمون الله மூணு இடத்துல மூணு வகையா சொல்றான். ஆனா எங்கட கோர்ட்ல நாங்க குடுக்குற ஜட்மென்ட் முழுக்க பேஸ் எதை வெச்சு? பிரிட்டிஷ் டச் லா. அங்க எதுலயுமே இஸ்லாமிக் லா இல்ல. இந்த குர்ஆனா குர்ஆனுடைய ஆயத்துக்கு நாங்க வயலேட் பண்றோம். இன்கம் ஹலாலா ஹராமா? நல்லா யாவச்சுக்கோங்க. இன்னைக்கு உலகத்துல ஆக கூடுதலாக பேசக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. குளோபலைசேஷன், டெரரிசம், ஃபண்டமெண்டலிசம், இதே மாதிரி தான் உலகத்தில் ஆக கூடுதலாக பேசக்கூடிய ஒரு அழகான வார்த்தை தான் இஸ்லாமைசேஷன். என்ன வார்த்தை? இஸ்லாமைசேஷன். இஸ்லாமைசேஷன் ஆஃப் த பாலிடிக்ஸ், இஸ்லாமைசேஷன் ஆஃப் த எக்கானமி, இஸ்லாமைசேஷன் ஆஃப் த எஜுகேஷன், இஸ்லாமைசேஷன் ஆஃப் த ஃபேமிலி கான்செப்ட் சொல்ல வெட்கப்படுறாங்க. இன்னைக்கு எங்கள்கிட்ட தான் பியூட்டிஃபுல் கான்செப்ட் இருக்குது, அழகான கான்செப்ட். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 4 வருஷத்துல 9 வருஷத்துல உம்மா வாகையிலும், ஆனால் 15 வருஷத்துல யாராக இருந்தது? வைப்பாவையாங்க. லோ டிஃபரன்ஸ். லோ இறைவனால் வழங்கப்பட்ட லோ தான் லோ. அந்த அடிப்படையில அனந்த ரசத்துன்றது யாரும் இதுல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட சஹாபாக்கள் அய்மாக்களுடைய கருத்துக்கள் நபியினுடைய சஹீஹான ஹதீஸ்களுடைய தொகையை பார்த்தா 5 வீதமும் இல்லை, 95 வீதம் எங்கிருந்து வந்தது? நேரே குர்ஆன் இருந்து இறக்கப்பட்டது. எனவே இதுல சஹீஹ், லஈப், அந்த மதுரம் இப்படி, இந்த மதுரம் இப்படி, இதுக்கு எந்த கருத்துமே எங்க இல்ல? இதுல இல்ல, அதுல ஒன்றுதான் இது. எனவே இதே இஸ்லாமிக் இன்ஹெரிட்ரோ இது எந்த அளவுக்கு மிக தெளிவாக சரியத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. இது சொன்னாங்க தகல்லபுல் ஃபராயில், இந்த அனந்த வருஷத்து சம்பந்தமான விஷயங்களை படியுங்கோ, மக்களுக்கு இதை படிச்சு கொடுங்க. எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்திய ஒரு காலம் வரும், நீங்க சொன்ன காலம், மக்கள் சண்டை பிடிப்பாங்க, அவங்களுக்கு முன்னால போய் உனக்கு இதுதான் ஹலால், உனக்கு இது ஹராம் என்று சொல்றதுக்குரிய வங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல தான் நாங்க வாழ்றோம். நானா தம்பி சண்டை பிடிக்கிறாங்க 10 வருஷமா, அவங்க ரெண்டு பேருக்கு முன்னால பேத்தோட சட்டம் இதுதான், உனக்கு இது ஹலால், உனக்கு இது ஹராம் என்று சொல்றதுக்கு தைரியமா சொல்லக்கூடிய யாரும் என்ன இருக்க மாட்டாங்க. எனவே நிச்சயமாக நாங்க அந்த டார்க்னஸ்ல தான் வாழ்றோம், அந்த ஜாகிரியத்துல தான் நாங்க இருக்கிறோம். எனவே இது மிக முக்கியமான ஒரு பாடம், ஒவ்வொருத்தரும் படிச்ச பாடம். குர்ஆன்ல 35க்கு மேற்பட்ட ஆயத்துக்கு இதை பத்தி அனந்த வருஷம் சம்பந்தமாக, இத்தனை ஆயத்து? 35க்கு மேல். ஆனாலும் கூட மெயின் வேர்சஸ் முக்கியமாக பேசக்கூடிய 3 ஆயத்து தான் சூரத்துல் நிசாவுடைய 11வது 12வது, சூரத்துல் நிசாவுடைய 176வது. இந்த 3 ஆயத்துகளும் தான் மிக கூடுதலாக, அதிகமாக, மிக தெளிவாக இதை பத்தி அனந்த வருஷம் சம்பந்தமாக பேசியிருக்கிறது. இது லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் அவர் மதர் லேண்ட். எங்கது? நீங்க ஸ்ரீலங்கா இல்ல யாருமே, உங்களோட மதர் லேண்ட் எங்க? அப்புறம் ரெண்டாவது போய் ஸ்ரீலங்கா போட்டுக்கீங்க. லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் அவர் மதர் லேண்ட் ஸ்ரீலங்கா. ஐ அம் ஆல்வேஸ் சேயிங் தட் இஸ் நாட் அ மைனாரிட்டி கண்ட்ரி. முஸ்லீம்கள் மைனாரிட்டியாக வாழ்ற நாடு என்னது? வி ஆர் மைனாரிட்டி பை நம்பர்ஸ். இஸ்லாத்துல மைனாரிட்டியாக பார்க்கறது நம்பர்ஸை வச்சு வச்சு மட்டுமல்ல, எதை வச்சு? இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்றதுக்குரிய என்வாயர்மெண்ட் வச்சு. இந்த நாடு ஒரு சிறுபான்மை நாடுன்றதை வச்சு இல்லை, அது எங்களோட டெமோக்ராட்டிக் தான் இருக்குது. நம்பர்ஸை வச்சு மெஜாரிட்டி சிறுபான்மை பார்க்கறது. இஸ்லாத்தினுடைய பார்வை எதை வச்சு? இஸ்லாத்தை 100க்கு 100 பின்பற்றத்துக்கு என்ன என்வாயர்மெண்ட் எங்களுக்கு இருக்கு? அந்த அடிப்படையில பார்த்தா நான் ப்ரவுடா சொல்லுவேன், அரபு நாட்டில் வாழக்கூடிய ஒரு அரபிக்கு இல்லாத ஃப்ரீடம் சலுகை எங்க இருக்குது? சொல்லுங்க. எங்களை கொண்டுதான் இல்லை,
அது அனுபவத்திலே இல்லை. அதை செய்யவும் மேலாது. அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கிரிமினல் லோ செக்டர். இஸ்லாத்தினுடைய அந்த குற்றவியல் சம்பந்தமான இருக்கக்கூடிய லோவை கழுத்து வெட்டது, கைவெட்டுறது, இந்த லோவை இம்ப்ளிமெண்ட் பண்ண இயலாது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு சட்டம் தான் அது இஸ்லாமிய நாடாக ஹாக்கின் அந்த நாட்டினுடைய தலைவர் யாரா இருக்கணும், ஒரு முஸ்லீமாக இருக்கணும் என்றது கட்டாயம். எனவே அது எங்களுக்கு இல்லை. ஆனால் இது போக இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணை எந்த அளவுக்கு சொன்னா, சவுதி அரேபியாவோட சொல்றேன் கூட இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் வந்துட்டு நடைமுறையில் இருக்குது. ஆனால் பை லோ இந்த மதம் அவங்க அக்செப்ட் பண்ணல. இதுல ஒன்றைக்குது பை லோ ஒன்றைக்குது பிராக்டிஸ் பண்றாங்க, ஆனால் லோல இல்ல. ஸ்ரீலங்கா ஒரே ஒரு மைனாரிட்டி கண்ட்ரி, பை லோ இதை ஆகமாக்கி இருக்கிறது. பாராளுமன்ற கான்ஸ்டிடியூஷன் இதை ஆகமாக்கி இருக்கிறது. தகாவல் இன்சூரன்ஸ் எங்களுடைய நாட்டில் ஆகமாக்கப்பட்ட ஒன்று பை லோ, பை லோ. எனவே எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் எங்களுக்கு எங்களுக்கு அழகான முறையில் செஞ்சு தரப்பட்டு ஒன் ஆஃப் த பிளஸிங் பிளஸிங் நிறைந்த கண்ட்ரி. கடைசியாக வந்து சொல்றேன், சவுதி அரேபியாவுடைய கன்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தா விடோ யாரு ஹஸ்பண்ட் மௌத்தாஹித்தா வைஃப் என்ன செய்யணும், இதா இருக்கணும். அவ ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல வேலை செய்யற ஒரு லேடின்னு சொன்னா பிரிட்டிஷுடைய லாஸ் இந்த சவுதியில லாஸ் சொன்னது 40 நாள் உங்களுக்கு பே லீவ் தரும். எத்தனை நாள் லீவ், 40 நாள் லீவ், பே லீவ். மற்ற 3 மாசமும் நோ பேட், உங்களுக்கு பே பண்றது இல்லை. யூ ஹேவ் டு டேக் கேர் யுவர் செல்ஃப். ஸ்ரீலங்கா ஒரு கண்ட்ரி, ஒரு ஹஸ்பண்ட் மௌத் ஆகிட்டா வைஃப் வந்து கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ற லேடின்னு சொன்னா அவருக்கு 4 மந்த்ஸ் 10 டேஸ் ஃபுல் பேட் லீவ். This happened to our honorable minister, former minister, Peri Nasharov. This is the one of the one. ஆனால் இது சும்மா நடக்க இல்லை. இது அவங்க வந்து நீங்களாம் இப்படி இருக்கிறீங்க பாவம் இப்படி தரல. எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்க இதெல்லாவற்றையும் உரிமைகளாக பெற்றெடுத்து எங்களுக்கு தந்திருக்கிறார். ஏதாவது இப்ப பாருங்க இன்னோ எங்கட மத லேண்ட்ல பிடிக்குது. இதுதான் எங்க சட்டம், எங்க நாட்டினுடைய முஸ்லீம் இன்ஹெரிட்டன்ஸ் சட்டம், எங்க நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் இப்படி தான் இருக்கு. இதுல பாருங்க இந்த லோ எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டீங்க, எப்ப இது 1931 பிரிட்டிஷ் அந்த நேரத்தில் எங்க நாட்டை விட்டு போறதுக்கு இந்த நினைச்சு கூட பார்த்துட்டு பிரிட்டிஷ் எப்ப போனாங்க 48ல போகல, 48 தான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதுக்கு போறதான் 72 தான் போனாங்க அவங்க ஒழுங்கா போனது. இது எப்ப இது இன்றைக்கு 36 மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பாராளுமன்றத்தில். இந்த லோ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் பாராளுமன்றத்திலிருந்து ஒரே ஒரு முஸ்லீம் தான், இத்தனை முஸ்லீம் ஒரே ஒரு முஸ்லீம் யாருச்சு. அன்னைக்கு வாழ்ந்தவங்க எங்களுக்கு ரோட்டை விட்டு போனாங்க. ஒரு நன் முஸ்லிம் மௌத்தானா அவருடைய சொத்து பிரிக்கிறதுக்கு குறைஞ்சது 3 மாசம் வேணும். எத்தனை மாசம், 3 மாசம். இட்ஸ் லோ ஆஃப் த கண்ட்ரி. எங்க நாட்டு சட்ட பிரகாரம் அதுக்கு டெஸ்டமெண்ட்ல கேஸ் போயிட்டு அந்த கேஸ் கோர்ட்ல தான் பங்கு வைக்கப்படணும். ஆனால் ஒரு முஸ்லிம் மௌத்தாகிறாங்க இன்னொரு சொல்லக்கூடிய எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பிரிச்சு கொள்றோம். ஒரு இன்ஃபார்ம் கோர்ட்டுக்கு பண்ணிட்டால் அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு பிரிச்சு கொள்ளும். நாங்க வாழ்ற சும்மா வாழ இல்ல, அதே மாதிரி சொல்றேன் கனடால வாழக்கூடிய நீங்க யாரும் திரும்பி போராட்டம் இல்ல, நீங்க எல்லாரும் இதெல்லாம் அமைச்சோடுவீங்க. எங்களை பின்னுக்கு வரக்கூடியவங்க சொல்லோடம் முந்தி வந்தாங்க ஒரு கூட்டம், மாஷா அல்லாஹ் நல்லா திண்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணினாங்க, மாஷா அல்லாஹ் சிறோன்ல காணி வாங்கினாங்க, அங்க பங்களா கட்டினாங்க, அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் செல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க இவ்வளவு நாள் இந்த நாட்டில் வந்து என்ன செஞ்சுட்டு வைத்திருக்கிறாங்க, என்ன உருவாக்கிக்கிறாங்க. நாங்க மௌத்தானாலும் எங்களை பிளே பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் சொல்றது எங்களை முன்னால வாழ்ந்த எந்த ஒரு மினிஸ்டராக இருந்தாலும், அது டி வி ஜாயாவாக இருக்கலாம், சார் ராசி பரீதாக இருக்கலாம், ஏசிஎஸ் ஹமீதாக இருக்கலாம், பதில்தி மஹூதாக இருக்கலாம்,
இவங்களுடைய பேரை நான் சொல்லக்குள்ளா இவங்க எல்லாருக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற சீட்டை சொல்லுவோம். They did a wonderful job for us. Excellent job. Muslim school. ஆனால் நாங்க எல்லாரும் செஞ்சு டெவலப் பண்ண வேண்டியது. இது எங்களுடைய நாட்டில் 1931 என்ன மன்னிச்சுக்கோ நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்றேன். இந்த 1931 எப்படிப்பட்ட காலம் என்றா அந்த கட்டத்தில் தௌஹீத் ஜமாத்தும் இல்லை, ஜமாத்தே இஸ்லாமியும் இல்லை, தௌஹீத் ஜமாத்தும் இல்லை, அந்த சலபையும் இல்லை, இந்த ஹலபையும் இல்லை. அப்படிங்கட்டும் அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு ஹிஸ்டரியை வச்சுட்டு முத்தாப்பாங்க. சம்திங் இது ஒரு பெரிய ஒரு பாடம். இதை நினைச்சக்குள்ளே எனக்கு இது மட்டுமல்ல, எங்களை நாட்டில் 1931 இன்னொரு லோ வந்துச்சு. என்ன லோ தெரியுமா? குர்பான் மாடு எப்படி அறுக்கணும்? குர்பான் மாடு எப்படி அறுக்கணும்? அதுக்கு ஒரு லோ இருக்குது. ஸ்லாட்டரிங் ஹவுஸ், ஸ்லாட்டரிங் அதுக்கு லோய்க்குது. பாப்பா 1931 எழுதப்பட்ட லோ தான் ஒரு குர்பான் கொடுக்கக்குள்ள 4 மினிஸ்ட்ரியோட சம்பந்தப்படுது. முதலாவது டிஃபென்ஸ், கள்ளவாடைக்கும் வேணும். நீங்க குர்பான் கொடுக்கிற கள்ளவாடு ஒருத்தவங்க டிஃபென்ஸோட சம்பந்தப்படுது. அறுக்க முந்தி லோ வித்தியாசம், அறுத்துட்டு பிறகு லோ வித்தியாசம். என்விரான்மென்ட் நீங்க வந்து நடு ரோட்ல கொழுப்புல பெட்டால் வச்ச மாதிரி தான் பிடிக்கும். நாலாவது ஃபுட் அண்ட் ஹெல்த், இந்த மாடு இறைச்சி சாப்பிடணுமா? அறுத்தத்துக்கு பிறகுதான் அந்த இறைச்ச ஒரு ஹெல்த் மினிஸ்ட்ரியால வந்து ஒருவர் சர்டிஃபை பண்ணணும். சர்டிஃபை பண்ணினால் ஈரல வீச வேண்டி வரும். இதெல்லாம் எங்களுக்கு பை லோ தரப்பட்ட விஷயங்கள். ஆனால் இந்த எந்த ஒரு லோவும் இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதல்ல. இதெல்லாம் இதுக்கு முந்தி பிரிட்டிஷ் ஆட்சி நிற்கும் பொழுது அந்த காலத்தில் வந்த முஸ்லீம்கள் எங்களை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் அவங்க ஹஜ் செஞ்சிருப்பாங்களோ தெரியல. இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு உண்டாகத்துக்கு மூணு வகையில தான் ஒருத்தருக்கு அனந்தரக்காரர்களாக வரையும். எத்தனை வகையில? மூணு வகையில். ஒன்று பிளட் ரிலேஷன்ஷிப், ரத்த உறவு. என்ன உறவு? ரத்த உறவு. ரெண்டாவது மேரேஜ், என்ன மாமீன சொத்துல பங்கு இல்ல மருமகனுக்கு, மருமகன் சொத்துல மாமா பங்கு இல்லை. நிக்காக கொண்டு யார் யார் வரும் பின்னு பார்ப்போம். மூணு வகையில தான் என்ன செய்யலாம், பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படி இல்லடா நிக்கா. மூணாவது இருக்கிறது பவுலர் எத்தொக்கது சொல்லி அது இப்ப இல்லை. அடிமைகள் உரிமை இருந்தா ஒரு அடிமையை உரிமை இருந்தோம் எவ்வளவு ஒரு அடிமை உரிமை இட்டோம்.
அடிமைகள் அந்த அடிமையினுடைய சொத்துல எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு பங்கு வர ஏலும் சரியா இது மூணு தான் அனந்தரம் கொள்றதுக்குரிய முக்கியமான பேசிக் கண்டிஷன் என்ன அனந்தர சொத்துன்றத பிரிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வேணும் சும்மா பிரிக்கிறதே இப்ப வாப்பா இருக்கிறாரு அப்படின்னா அனந்த சொத்தை பிரிச்சு கொள்ள வைக்கிறாங்க ஏதுமா அதுக்குள்ள கண்டிஷன் இதுதான் ஒரு ஆள் மௌத்தாகும் ஒரு ஆள் மௌத்த மௌத்து இல்லாம அனந்தர சொத்து வாப்பா மௌத்தாக்கிட்டு நாங்க பிரிச்சு கொள்ள வைப்ப வாப்பா மௌத்து நினைச்சு கொள்ளுமே அப்படி பிரிச்சுமே இரண்டாவது குடும்பம் ஈக்குவல் குடும்பம் ஒரு ஆள் மூத்தாகிட்டாரு குடும்பம் யாருமே இல்லை மனைவி இல்லை அப்படி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார் மாத்து மாத்திலிருந்து அவருடைய சொத்து அந்த சொத்தா போகல யாருக்கு மாற்று மாத்து பின் அந்த சொத்துக்கு யாரும் இல்லை அனந்தர குடும்பம் இல்லை மூணாவது என்னை கோணம் இதே போல இஸ்லாமிக் லோவல படிவர் வரக்கூடியதாக இருந்தால் என்ன செய்வது அது வரும் எனவே இதெல்லாம் அனந்தர சொத்துல சேர்க்கப்பட வேண்டியது இதுல ஒரு விஷயம் நீங்க கேட்கும் நான் சொல்றேன் பாப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்து சர்வனாக இருந்து மொத்தானால் வைஃபுக்கு என்ன வரும் பென்ஷன் வரும் பென்ஷன் என்ன இல்லை அனந்தர சொத்து இல்லை பென்ஷன் அனந்தர சொத்து இபிஎஃப் இடிஎஃப் ஃபண்ட் அது என்னது அனந்தர சொத்து வித்தியாசம் என்னன்னு சொன்னால் வேலை செஞ்சிருக்கக்கூடிய தொழிலாளர் அந்த நிதியத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய மாறும் அனந்தர சொத்தாக மாறும் இப்ப பாருங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்குது அனந்தர சொத்து சம்பந்தமாக பங்கு வைக்கக்குள்ள நிர்ரிஜாலி ஆம்பளைக்கு ஒரு பங்கு இருக்குது இதே போலத்தான் என்ன இருக்குது ஆயிடுது وللنساء نصيب مما ترك الوالدان والاقربون مما قل او كثر نصيبا مفروضا குறிப்பிடப்பட்ட உதாரணமாக தொழுக 12 மகரிப் எத்தனைக்கு 7 21 க்கு அது 22 ஆகலாம் அது 21 20 ஆகவும் இல்லாது 19 ஆகவும் இல்லாது எத்தனை கதை இதே மாதிரி ஒருவருடைய அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும் சதக்கணக்கோடு
இருக்கிற சதக்கணக்கோடு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். விட்டுட்டு போன பணம் பெரிசாக இருக்கோ மேலும் சிறீசாக இருக்கோ மேலும். ஒன்று சொல்றேன், விளக்க சொல்றேன். முஃப்தி தகி உஸ்மானி, ஒன் ஆஃப் த லீடிங் இஸ்லாமிக் அகாடமிக் ஸ்காலர், அவர் சொல்றாரு, என் பாப்பா மௌத்தாகிட்டாரு, என் பாப்பா மௌத்தான உடனே என் ஒரு ஹதரத் வந்திருந்தாரு ஜனாசாவை பங்கெடுக்கிறதுக்கு. ஜனாசா வணக்கித்தோம், அவர் ராவ் மதிசா தங்கினாரே, சொன்னார் சரியான தலைவலி ஆயிடுச்சு, நான் நேரே ஓடி போனேன், வாப்பட மருந்து டப்பாவை கொண்டு கொடுத்தேன், இது வாப்பா பாவிச்ச மருந்து பாவிக்கோன்னு சொன்னார். அவர் சொன்னாரா, முஃப்தி தகி உனக்கு உங்களுக்கு தெரியாதா இது அனந்தர சுத்தரி சக்தி, அனந்தர சொத்து கோட்டால வந்த ஓர்டர் படிக்க எல்லாம் தெரியும், அவருக்கு எந்த விதமான டிரான்சாக்சனும் செய்யல, கோர்ட்டோட வந்தா எல்லாம் ஃப்ரீசர். ஒருவர் மவுத் ஆனா அவருடைய சொத்து அப்படியே என்ன இதாகிடும், ஃப்ரீசர் ஆகும், ஒன்னும் செய்யலாம், ஒன்னும் செய்யலாம். எனவே ஞாபகம், ஒரே நேரத்தில் பல பேர் மூத்தாகிட்டாங்க, சுனாமியில் யாரு முந்தி யாரு பின்னு தெரியா, பாப்பா மகன் மௌத்து பிரைட் கிரைசிஸ்ல வந்து பெபிடி போனாங்க, பெபிடி அப்படியே மௌத்தாகிட்டாங்க, அதுல பாப்பா மகன் இருக்கிறார், மகன் அனந்தரக்காரராக பாப்பா வரவும் மாட்டார், பாப்பா அனந்தரக்கார யாரும் மாட்டாரு, மகன் வரவும் மாட்டார். ஏன் காரணம், யாரு சுனாமியில 15,000 பேர் மூத்தானாங்க, அந்த 15,000 பேர்ல யாரும் யாரையும் செய்ய மாட்டாங்க, அனந்தரம் கொள்ள மாட்டாங்க.